பூனேவுக்கு போறாரு. மக்கள்லாம் பயங்கரமான க்ரௌடு, மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிக்கிற சத்தம், டம்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. பரபரப்பாகிறாங்க. இப்போ ஒரு மக்கள் பெருமூச்சு விட்டாங்க, உயிர் தியாகம் செய்ய எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன், சுதந்திரம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. கோட்ஸே ஆப்திய தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட பேசவே எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஆள் என்ன நம்மளதை பேசுகிறதே கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கோட்ஸேவுக்கு காந்திஜி மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வருது. அவர்கிட்ட கத்தி இருந்தது, கத்தியுமே எடுத்து தனியாக வச்சுக்கிறாங்க. என் கூட வந்து தங்கறியான்னு கேட்குறாரு. யார் அவர் அப்படின்னா கோட்ஸே. வணக்கம். காந்தி கொலையும் அதற்கான மத பின்னணியும் நான்காம் பாகம் பார்க்குறோம். ஆல்ரெடி மூணு பாகம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியராகவும் இருக்கும், நல்லா தெளிவாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கோட்ஸேனா யார், நாராயணன் ஆப்தேனா யார், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்க என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதில் பர்டிகுலராக லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, 44 இவங்க பத்திரிகை தொடங்கினாங்க. அந்த பத்திரிகையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரணி. அப்போ வந்து அதே சமயத்தில் காந்தி மீது கொலை முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 44 இவங்க பத்திரிகை தொடங்கும் போது சவாகர் வந்து 15,000 ரூபாய் வந்து டொனேஷன் கொடுக்கிறார். அந்த 15,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கும்போது அவங்க கிட்ட ஒரு 3 கோரிக்கையும் வைக்கிறார். 3 கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதக்கூடாது, வி ஹவ் டு டிஸ்கஸ் டு எவ்ரி திங், எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் டொனேஷன் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு லாபம்னு வரும்போது அவங்களுக்கான ஷேர், அதாவது ஷேர் பேஸில் இதை பிரிச்சுருங்க. அந்த ஷேரில் யார் யாருக்கு எவ்வளோ வருதோ அதுக்கான பங்குகளுக்கான லாபத்தையும் நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து கோட்ஸேவுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான், நம்மளுக்கு தேவை பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் என்னனாலும் எத்தனை கண்டிஷனாலும் வச்சுக்கோங்க, நான் சைன் பண்ண ரெடியாக இருக்கிறேன், எனக்கு பத்திரிக்கை ஆரம்பித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் காந்தி மீது கொலை, அதாவது கொலை முயற்சி செய்யப்படுதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு ஓகே, அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது 1934 வந்து அரிஜன மக்களுக்கு பொதுவாக வந்து சமுதாயத்துக்கு இணையாக அவங்களுக்கும் அந்தஸ்து கொடுக்கணுன்றதுக்காக நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு காந்திஜி. அப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பூனேவுக்கு போகிறார். பூனேவில் வந்து அங்கே காந்தி பேச வர போகிறான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயங்கரமான க்ரௌடு, அவர் பேசி பார்க்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லை அவர் பேச்சு கேட்குறதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு க்ரௌடு அங்கே இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கார் வருது, வந்த நின்ற உடனே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிக்கிற சத்தம், டம்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. எல்லாரும் பதட்டமாயிட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகிறாங்க. பரபரப்பானால் என்னென்னா மிகப்பெரிய ஒரு புகை மண்டலம் சூழ்ந்துருச்சு. சூழ்ந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, ஆஹா காந்தியை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவுது. எல்லாம் ஓடுறாங்க, அது குண்டு வெடிக்கிற இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க. அங்கே போய் எல்லாம் தேடி அலசி பார்க்குறாங்க, காந்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. காந்தி இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ காந்தியை வந்து இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது காந்தி அந்த காரில் வரல, பின்னாடி தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்தது. இப்போ ஒரு மக்கள் பெருமூச்சு விட்டாங்க. அப்படி இருந்தாலும் வந்து அவங்க அதை யாருக்கு பாதிக்கப்பட்டாங்களோ, யார் காயமடைந்தாங்களோ அவங்களை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. அப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க காந்தி கிட்ட. அப்புறம் காந்தி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, உயிர் தியாகம் செய்ய எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன், என்னுடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னா சுதந்திரம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ என்னை கொல்லணும் அப்படின்ட்டு டார்கெட் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த அளவுக்கு நீங்கள் குண்டு வீசியெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையில்ல, என்னை யாருனாலும் வந்து ஈஸியாக நெருங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, நான் வரும்போது என்னுடைய மனைவி வராங்க, நான் குழந்தைகளாக பாவிக்கிறேன், என்னுடைய மகள்களாக பாவிக்கிறேன், கூட எப்பயுமே 2 பெண்களும் வராங்க, இவங்களெல்லாம் ஏன் சேர்த்து துன்புறுத்தி கொள்கிறீங்க, என்னை மட்டும் தனியாக கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. ஸோ இது வந்து 1934 நடந்தது. அப்போயே வந்து போலீஸ் வந்து காந்திஜி கிட்ட சொல்கிறாங்க, சார் இது மாதிரி வந்து நிறைய த்ரெட்டனிங் இருக்குது, வி ஹவ் டு கிவ் த ரைட் டைம் டு கிவ் த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பயுமே அவர் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்போஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நடக்குது. அதாவது 34 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 முறையும் நடக்குது. 4 முறையுமே வந்து காந்திஜி பெருசாக எடுத்துக்கல, 4 முறையும் போலீஸும் ட்ரை பண்ணுது. 44 வந்து ஆஹான் சிறையில் இருந்து காந்திஜி சிறையிலேருந்து விடுதலை செய்யப்படுறாரு. விடுதலை செய்யும் போது அவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மலேரியா இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், என்னன்னு பார்த்தா நான் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ மும்பையில் போய் ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த மும்பையில் பஞ்சகனி அப்படின்ற ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்கிறாரு. அப்போ தான் வந்து இவங்களுக்கு விஷயம் தெரியுது, யார் நம்ம பூனேவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறார் காந்திஜி, இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு கோட்ஸே ஆப்திய தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒரு இளைஞர்கள் வந்து அவர் தங்கிட்டிருக்கிற வெளியிலேருந்து மிகப்பெரிய ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க காந்திக்கு எதிராக. இது காலையிலேருந்து மதிய வரைக்குமே கோஷம் எழுந்து போயிட்டே இருக்குது. அப்போ கோஷம் போயிட்டு இருக்கும்போது வந்து காந்திஜி என்ன சொல்கிறார், அந்த இளைஞர்கள் எதுக்காக கோஷம் எழுப்புறாங்க, அவங்கள கூப்பிடுங்க, நான் பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனால் அந்த கோரிக்கையை இவங்கிட்ட வந்து வைக்கிறாங்க, ஆனால் இவங்க நிராகரிக்கிறாங்க. இல்லை எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட பேசவே எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தீவிரமாக இன்னும் போராட்டம் அதிகமாகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் தான் இருக்கிறாங்க, அதிகபட்சம் ஒரு 10 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஈவினிங் வந்து பிரார்த்தனை கூட்டம் நடைபெறும்னு சொல்லிட்டு பிரார்த்தனைக்கு எல்லாமே ரெடியாக வராங்க. பிரார்த்தனையும் நடைபெற ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆள் என்ன நம்மளது பேசுகிறதே கண்டுக்குவேல்னு சொல்லிட்டு கோட்சேவுக்கு காந்திஜி மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வருது. அப்போ வந்து வேகமாக முன்னேறுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்தை காந்திஜியை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கோஷம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே முன்னாடி என்ன வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவர் கொலை செஞ்சதுக்கப்புறம் அப்படியே வெறித்தனமாக அப்பயே கொல்லணுன்ற ஒரு எய்மோடு போனார். கண்கள் உருண்டு விழி திரண்டு அப்படி அந்த வெறியோடு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போகும்போது எல்லாம் அங்கேருந்து கூடுதல் ஒருத்தர் கத்துறாரு, ஏன் நில்லுங்க, அவர்கிட்ட கத்தி இருக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. அப்போ திடீர்னு ஒரு 3 பேர் வந்து அழகாக அவர் தூக்கிட்டு போய் அப்படியே தனியாக நிறுத்திட்டாங்க. அப்புறம் செக் பண்ணுறாங்க, அவர்கிட்ட கத்தி இருந்தது, கத்தியுமே எடுத்து தனியாக வச்சுக்கிறாங்க. அப்போ காந்தி சொல்கிறாரு, அந்த இளைஞனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் கூட வந்த மீதி மற்றவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல இந்த கலோபுரத்தில். அப்போ காந்தி அவர் சொன்னார், அவர் அடிக்காதீங்க, அவர் விட்டுருங்க, அவர் பக்கமே ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும், நான் காலையிலேருந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், ஆனால் ஏன் அந்த இளைஞர் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, போலீஸில் கேஸ் கொடுக்காதீங்க, இதை வந்து போலீஸும் எந்த எதுவுமே எடுக்காதீங்க, ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கூடத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து காந்தியை வந்து வியப்பாக பார்க்குறாங்க, என்னப்பா அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்னு பார்த்தா, அவருக்கு 7 நாள் உனக்கு வந்து நான் டைம் கொடுக்குறேன், 7 நாள் எங்களுடைய இங்கேயே தங்கிட்டுருது, உன்னுடைய காரணங்கள் எனக்கு சரின்னு பட்டால் நான் உன்னுடைய கோரிக்கை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கேன், எங்கூட வந்து தங்குறியான்னு கேட்குறாரு. இதுதான் வந்து எல்லாருமே ஷாக்காக பார்த்தாங்க. ஆனால் அந்த இளைஞன் வந்து ஒரு மாதிரி திமிரிட்டு திரும்பி வந்து போயிடறாரு. யார் அவன் அப்படின்னா கோட்சே. அதே 1944 காந்திஜியும் முகமது அலி ஜின்னாவும் வந்து ரொம்ப நேரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்சேவுக்கும் விஷயம் தெரியப்படுது, கோட்சேவுக்கும் ஆப்தேவுக்கும். அதாவது நம்ம பேச்சை கேட்குற ஒரு மக்கள், நம்மளுக்கு கீழே இருக்கிற மக்கள் இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு இணையாக பேச்சுவார்த்தை நடத்தி இவர் ஏன் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து சபைகள் முழுவதும் வந்து காந்தியின் மீது வெறுப்பு வந்தது. என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியா இந்துக்களுக்கே அப்படின்ற ஒரு பெரிய கோஷத்தை வந்து இந்த இந்து மகா சபை கொண்டு போகும்போது இவர் கூப்பிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஒரு முழு உரிமையைக்கான ஒரு வாய்ப்பை வளர்த்துறாரு காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்தது. ஸோ இந்த வெறுப்பை காட்டுறதுக்காகவும் திரும்பி எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க அங்கே. அப்போ போகும்போது தான் திரும்பி அங்கே இருக்கிற மக்கள் தடுக்கிறாங்க, ஏப்பா நீ மாதிரி காந்தியை திரும்பி திரும்பி கொள்ளு நினைக்கிறிய, சப்போஸ் அவர் நீ எதுமா நடந்தால் உன் வாழ்க்கையே வீணாக போகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ அவர் என்ன சொல்கிறார் கோட்ஸே அப்படின்னா, நான் கொல்லலை அப்படின்னாலும் வேறு யாராவது ஒருத்தர் அவர் மீது இருக்கிற வெறுப்பு, இந்துக்கள் மீது இருக்கிற வெறுப்பு, முஸ்லீம் மீது காட்டப்படுகிற பாசம், இது எல்லாமே அவரே அவருடைய உயிர் பறிக்கப்படும், இதில் வந்து நடப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்கிறார் அவங்ககிட்ட. அப்போ ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் சவாக்கர் தானா அப்படின்னு சொன்னார். இவர் கொள்றதுக்கு அவ்வளோ பெரிய சவாக்கர் வரணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை, என்ன போகிற சாதாரணாலே இவர் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொன்னார். அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது எல்லாமே நடக்கும்போதும் வந்து ஏன் வந்து அவங்க போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கல அப்படின்றது ரொம்ப வருத்தமாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு நபர் அங்கே கேள்வி கேட்ட நபர் வந்து சாட்சியாக சொல்லும் போதும், நாங்கள் அன்றைக்கே பிடிச்சி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த நிகழ்வு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சாட்சி அளிச்சிருந்தார். அந்த சாட்சி அளிக்கும்போது நான் பின்னாடி அதையும் பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் கோபமாக போனதுக்கப்புறம் இதில் அதாவது முகமது அலி ஜின்னா மேலே இருக்கிற வெறுப்பு, சிறுபான்மை இன மக்கள் மீது இருக்கிற வெறுப்பு, காந்தியில் இருக்கிற வெறுப்பு எல்லாத்தையும் தன்னுடைய பத்திரிகைகளை காட்ட ஆரம்பித்தார். இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். காந்தியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட் பார்க்குது, இது மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க, டெபாசிட்டும் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பத்திரிகை நடந்தது ஒரே ஒரு சின்ன லாபம் கிடையாது, அத்தனையும் லாஸ் தான். ஏன்னா வந்து மிகப்பெரிய லாஸில் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் வந்து பணம் சாதாரணமாக சேர்த்து டெபாசிட் பண்ண சொன்னாங்கன்னா சாதாரணமாக ஒரு வாரத்துக்குள்ளே கோட்சேவும் ஆப்தேவும் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக் போனில் சவாக்கர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களாக வந்து பெருசாக எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல போலீஸுக்கு. அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பத்திரிகையை வந்து 1946 வந்து தடை விதிக்கிறாங்க. இதை திருப்பி திருப்பி வந்து கலவரத்தை தூண்டுறீங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகை தடை விதிக்கிறாங்க. அது கோட்சே வந்து பெருசாக வந்து எடுத்துக்கவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பத்திரிகை நேம் வந்து இந்து ராஷ்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த 1946 வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. முகமது அலி ஜின்னா விடாப்புடியாக போய் காந்தியடிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. முஸ்லீம்களுக்குன்னு எங்களை தனி தேசத்தை ஒதுக்கிடுங்க, நாங்கள் இங்கே சரிசமமாக வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் ஒரே ஒரு கோரிக்கை சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி நினைக்கிறீங்க, இங்கே எல்லா மக்களும் எல்லாமே சரிசமமாக தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சின்ன சின்ன அமைப்பு வந்து உங்களை எதிர்த்து பண்ணுறாங்கன்றதுக்காக இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு.
முகமது அலி ஜின்னா கிட்ட. ஆனால் முகமது அலி ஜின்னா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கவே இல்லை, எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு விடாப்பிடியாக இருக்கிறாரு. இந்த கொள்கை காந்தியின் மீது காந்திக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி இருந்தும் வந்து அவர் ஒத்துக்கலைனாலும் வேறு வழி இல்லையான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இந்த மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறியாக வந்து முகமது அலி ஜின்னா எடுத்துக்கிறாரு. எல்லைகள் வரையறுக்கப்படுகிறது. எல்லைகள் வரையறுக்கப்படும் போது எல்லையில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் அடிக்குது, கலவரத்துக்கான இன்சியல் ஸ்டேஜாக மாறுது. ஸோ இப்போ தான் வந்து சவாகருடைய தலைமையில் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நாதராம் கோட்சேவுக்கும் நாம்தேவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம். இந்த கோபத்துக்கான வெளிப்பாடு மட்டும் இல்லை, இந்த பிரிவினையினால் வைக்கப்படுகின்ற கோரிக்கை, இந்த கோரிக்கை தான் காந்தியோட கொலைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றுக்கருத்தே கிடையாது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மூன்றாவது முக்கிய குற்றவாளி விஷ்ணு கார்கரே, அதாவது விஷ்ணு கார்கரே அப்படின்றவர் வந்து அறிமுகம் ஆகிறாரு. இந்த விஷ்ணு கார்கரே அறிமுகம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பெரிய மாஸ்டர் பிளான்லாம் பண்ணுறாங்க. அதாவது முஸ்லீம்களை கொள்றதுக்காகவும் அவங்களுடைய போகக்கூடிய ட்ரெயினை கமுக்கிறதுக்காகவும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எவ்வாறு குண்டு வைத்து தகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான்லாம் போடுறாங்க. எல்லா பிளானும் நடக்குதா நடக்கலையா, அடுத்து இதுக்கான பின்னணி என்ன, கார்கரே எப்படியெல்லாம் இவங்க பிளான் பண்ணுறாங்க, எப்படிலாம் வெடிகுண்டு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.